ஹாய் ஹலோ வணக்கம் பத்திரம் நமஸ்தே நமஸ்கார் டு ஆல் தமிழ்நாடு பீப்புள்ஸ். இது உங்கள் குட்டி சவரு யூடியூப் சேனல். சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவது உங்கள் நண்பன் அமரன். நாட்டில் என்னென்ன எங்கெங்கே நடக்குதோ அதை அங்கங்கே அப்பப்போ ஆள் வச்சு அவுக்கு நம்பிக்கை குபுக்கு நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிற நம்ம குட்டி சவரு யூடியூப் சேனல் இப்போ புது புலிவாக மீம் கலாச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருந்தோம். ஸோ இனிமேல் ஆறாம் வாரமாக நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நான் வந்துடுவேன், நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் பட்டனை தட்டிருங்க. நம்ம மீம் கலாச்சாரத்தோட மொதல் டெம்ப்ளேட் யாருக்கு அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸில் அராஜகம் செய்பவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்காங்க. டியூரிங் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ், சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், எனக்கு எல்லாம் புரியுது சார். அதே இது மிடில் பெஞ்சர்ஸ், என்னடா சொல்ல வர. த லாஸ்ட் பெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற லெஜெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்ன கிளாஸு, என்ன சப்ஜெக்ட், யாரையுமே எங்கிருந்து வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த மீம் உருவாக்கியிருக்காங்க. நம்மளுடைய அடுத்த மீம் யாரை தாக்க போகுது அப்படின்னா, 90s கிட்ஸ், அதாவது 90s பிறந்த மாமன்னர்கள். நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே தெருவில் விளையாடும் போது கீழே உந்து சில்லரை வாங்கி அம்மா கிட்ட பாவமாக மூஞ்சி வச்சுட்டு வருவாங்க. அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டெம்ப்ளேட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டை சிங்கம் சூர்யா அம்மாவாகவும் பிரகாஷ்ராஜ் 90s கிட்டாகவும் தெருவில் விளையாடும் போது கீழே விழுந்து கைகாலில் அடிபட்ட பிறகு நம்ம சூர்யா சிங்கம் சார், அதாவது அம்மா, திருந்த மாட்டல்ல, எத்தனை தடவை அடிபட்டாலும் திருத்த மாட்டல்ல அப்படின்னு இந்த மீமை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக வரப்போகிற மீம் யாருக்கு அப்படின்னா, மீம் கிரியேட்டர்ஸ், அதாவது எம்சிஸ்ன்னு சொல்லப்படுற மகா புருஷர்கள், அந்த மீம் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்காக ஒரு மீம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை நயமாக வைத்து இந்த டெம்ப்ளேட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த மீமில் நியூஸ் சேனல்ஸ் மக்களுக்கு சொல்கிற மாதிரி, பிரிட்டனில் புதிய வகை கொரோனா தொற்று தீவிரம் அடைகிறது, அந்த நியூஸை நம்ம மக்களுக்கு நம்ம எம்சிஸ் எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டனில் கொரோனாவுக்கு குழந்தை பிறந்துள்ளது அப்படின்னு இந்த மீம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக ஜொயின் வர மீம் யாருக்கு அப்படின்னா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு இருக்கவங்களுக்காக இந்த மீம் ஸ்பெஷல் எடிஷன்லாம் வந்திருக்கு. இந்த மீமில் சொல்டா உனக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, வேலை இல்லையா, இல்லை பணம் இல்லையா? அதுக்கு அவர் நாளுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மீம் கிரியேட் பண்ணிக்காங்க. அடுத்து வரப்போகிற மீம் யாருக்கு அப்படின்னா, மன்மதன், வல்லவன், தீராத விளையாட்டு பிள்ளை, நாணவநிலை போன்ற படங்களை பார்த்து விட்டு சுற்றுறவங்களுக்கு தான் இந்த மீமு. இந்த மீமில் மீன் போட்டு ஒரு பொண்ணு ஐடியா ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும், அதுக்கு அவர் ஃப்ரெண்டு போஸ்ட் இருக்கும், இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்டாக நீ இருப்ப அப்படின்னு இந்த மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரப்போகிற மீம் யாருக்கு அப்படின்னா, கரண்டில் கலகலவென சிரித்து கொண்டிருக்கும் காலேஜ் நண்பர்களை மையமாக வச்சு இந்த மீமை உருவாக்கியிருக்காங்க. அந்த மீமில் சம்மன் அரியர் எப்படா கிளியர் பண்ண போகிறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்லும் போது உள்ளேருந்து ஒரு வெறி வருமே, அந்த வெறிக்கு ஒரு உருவம் குத்தா இப்படி தான் இருக்கும், இதை பற்றி இங்கே பேசாதீங்க, இதை பற்றி இங்கே பேசாதீங்க அப்படின்னு இந்த மீமை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம மீம் யாரை தாளிக்க போகுது அப்படின்னா, சில பேர் கூகுளில் தேடுவாங்க, சில பேரை கூகுளே தேடும், அந்தளவுக்கு ஆஹா அற்புதமான ஆளியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மீமு. இந்த மீமில் செர்ச் பாக்ஸில் ஒருத்தர் நாட்டாம படம் டீச்சர் மியாவ் ரிங்டோன் டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுக்கு கூகுள் உன்னெல்லாம் ஆசிட்டு ஊற்றியே கொல்லும்டா அப்படின்ற அளவுக்கு மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரப்போகிற மீம் யாருக்கு அப்படின்னா, அர்ஜுன் ரெட்டி படத்தை 500 தடவை பார்த்துட்டு அவர் மாதிரியே தாடி வளர்க்குண்டா அப்படின்னு அவரோட ஃபோட்டோ எடுத்து டிபியாக வச்சு அவரோட சாங்ஸ்லாம் எடுத்து ரிங்டோனாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க பேலாஸ் காய்ஸ் தான் இந்த மீம். இந்த மீமில் தடுப்பூசியால் முதலியாக மாறலாம், பெண்களுக்கு தாடி வளரக்கூடும் அப்படிங்கிறத கேட்டு பேலஸ் காய்ஸ் இதை போட்டால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீமை கிரியேட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற மீம் யாருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிற பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மக்களுக்கு எடுத்து சொல்லும் வண்ணம் இந்த மீம் உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இந்த மீமில் டீச்சர் வகுப்பறையில் இருக்கும்போது இருக்கும் இடம் தெரியாமல் மாணவர்கள், டீச்சர் திடீரென வெளியே போனவுடன், ஏன் மச்சான் அதான் டீச்சர் போயிட்டாங்களே, இந்த சீட்டில் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா என்ன என்னப்போ அப்படின்னு இந்த மீமை உருவாக்கியிருக்காங்க. அத்து வரப்போகிற மீம் யாரை தாளிக்க போகுது அப்படின்னா, லாஸ்ட் டே இன் ஸ்கூல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த மீமை உருவாக்கியிருக்காங்க. இந்த மீமில் லாஸ்ட் டே இன் ஸ்கூல் எக்ஸிஸ் அப்படின்னு போட்டு பாய்ஸ் சுவிட்ச் போர்டை உடைக்கிற மாதிரி அப்படி போட்டிருக்காங்க. அதே இது கீழே டிசி வாங்க வர்றப்போ சுவிட்ச் போர்டை உடைச்சதுக்கு 5000 பில்ல போட்டு அண்ணன் கையில் கூட அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்க. நான் மக்களே இன்னைக்கு மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, ருசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், கலக்கலன்னு சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம குட்டி செவ்வாய் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க மணியை தட்டிருங்க.